இந்த காலத்து பிள்ளைங்களே மோசம், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வைக்கிறோம்? நீங்கள்லாம் என்ன அன்னை தெரசாவாக இருந்தீங்களா, இல்லை மற்றவர்கள்லாம் அமைதியின் சித்தர்களாக தெரிஞ்சிங்களா என்ன? இல்லையா? நீங்கள் ஆவடியில் நீங்கள் இங்கிட்ட ஏதாவது இராணுவ கடங்கு வழியாக அந்த பக்கமாக போயிட்டு இரும்பு இரும்பு திருடி ஏதாவது கடையில் போட்டு காசு வாங்கி பேர் சம்பளம் தின்றுருப்பீங்க இல்லையா? ஆமாவா? பார்த்தீங்களா, அண்ணன் தான் ப்ரூவ் பண்ணுறார். ஆவடி சத்தியம் தான் இருக்காப்புல, என்ன மாதிரி உண்மை பேசுகிற கேரக்டர் பாருங்கள். அது கூட சௌரியமாக உட்காந்துருக்கு, நான் நின்றுட்டுருக்கேன். இப்போது அதே தான் இவனு செய்வான், சின்ன சின்ன தவறுகளை வாழ்க்கையிலே செய்வான். நம்ம ஏன் சொல்கிறோம், இந்த ஜெனரேஷனே மோசம், இப்போ இருக்க பயில்கள்லாம் மோசம். ஏன்னா அப்படி ஒரு பொது புத்தியில் ஃபிக்ஸாயிரு. இப்போ இருக்க பெற்றோர்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் வந்தால் உடனே அதை ஒரு அம்மா தான் இன்னொரு அம்மாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. பிள்ளைகள் கையில் ஒரு ஃபோனு, அம்மா கையில் ஒரு ஃபோனு, அப்பா கையில் ஒரு ஃபோனு, குடும்பமே ஒழுங்காக நடக்கலை. அந்த காலத்தில் குடும்பங்கள் அற்புதமாக இருந்தன, கிழிச்சிச்சு. இது ஒரு கில்ட்டு, மனுஷனுக்கு நெகட்டிவாக இருக்கிறது பிடிக்கும். அவர் பேசுனதை நான் கேட்கல, அவங்க புதுவை பாரதி அவர் பேசுனது அடிக்கடி மென்ஷன் பண்ணாங்க. யார் பேசுனதில்ல, இவங்க பேசுனது தான் சொன்னேன், மென்ஷன் பண்ணிங்களா? அந்த அவங்க மென்ஷன் பண்ணதை வச்சு புரிஞ்சது கிட்டத்தட்ட இந்த லைன் சார் பேசுனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆ, ஏன்னா எனக்கு அது கரெக்ட். ஏன்னா அவங்க புதுவை பாரதி மென்ஷன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப அழகாக நுட்பமாக பேசியிருக்காரு அவர் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த காலம் தான் சிறப்பாக இருந்ததுங்கிறதும் ஜட்ஜ்மெண்ட். இந்த காலம் நீங்கள்லாம் சரங்கோடு தெரிஞ்சிங்க. உங்கள் பசங்க உனக்காக சரங்கு இருக்கா? சேத்து புண்ணு வச்சுக்கிட்டு ஒத்த காலம் நொண்டி 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 தெரிஞ்சிங்க. யாருக்காவது இருக்கா? பக்கத்து வீட்டு பசங்களுக்கு என்றைக்காவது கொடுத்துருக்கீங்களா? ஒரு கல்கோணம் பாதி கடிச்சு மீதி உள்ள வாயிலே வச்சுக்கிறது. இப்போ பசங்க கொடுக்குறானுங்க. இந்த ஜெனரேஷனே மோசம். ஏன்னா அவர்கள் உங்கள் அறிவு மட்டத்தோடு உடன்படவில்லை. அதான் பிரச்சனை, அதானே பிரச்சனை. இந்த ஜெனரேஷனே மோசம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணமும் கூட அதுதான். இந்த காலத்து பெற்றோர்களே மோசம் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அவங்கள கில்ட்டிலே வச்சுருக்கிறது ஐடியா. ஆறு பிள்ளை ஏழு பிள்ளை இருந்தப்போ அப்பா அம்மாக்கள் இப்படியாக இருந்தாங்க, அவன் பாட்டுக்கு வளருவான், அவன் பாட்டுக்கு படிப்பான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், காலையில் 9 மணிக்கு ஸ்கூட்டியில் நம்ம ரோட்டில் போனோம்னா அம்மாக்களாக இருக்காங்க, பிள்ளைங்க இப்படி உட்காந்துருக்காங்க, அவன் இந்த பக்கம் திரும்பி வச்சு படிச்சுட்டு போகிறான். ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கித்தார் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, நாட்டியத்து கூட்டிகிட்டு போகிறாங்க, வயலின் கூட்டிகிட்டு போகிறாங்க, பிபி உதை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவனை விளையாடுறதுக்கு ப்ளே டேட்னு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களும் சேர்ந்து விளாட்றாங்க. 24 மணி நேரம் புள்ளை புள்ளை புள்ளைன்னு வாழ்கிற நீங்கள் புள்ளை ஒழுங்காக வளர்க்கலன்னு ஒருத்தர் சொன்னால் நம்புறீங்க? ஏன்னா உங்கள் மனசை நீங்கள் நம்ப வச்சுட்டீங்க, நான் நல்ல பெற்றோர் இல்லை அப்படின்னு. பெண்கள் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க தெரியுமா இல்லையா, ஒரு திடீர்னு கணவர்கிட்ட 15 வருஷம் கழிச்சு கேட்பாங்க, ஏங்க நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபாக இருக்கேனா? எது 15 வருஷம் கழிச்சு கேட்குற? ஏதோ மொதல் வருஷம் கேட்டிருந்தால் வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன், இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறியே. திடீர்னு பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் சமாதானத்தில் பிள்ளைகிட்ட தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க, அம்மா உனக்கு நல்ல அம்மாவாக இருக்கணும் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் கெட்ட அம்மானு உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிறீங்க. வி ஆர் த வெரி குட் பீப்புள், ஜஸ்ட் பிலீவ் இட், வி ஆர் வெரி குட் ஹியூமன் பீயிங். நம்மளாவே நம்மளை கெட்டவன் நம்மளை நம்ப வச்சுக்கிறோம், அது மற்றவனுக்கு சௌரியமாக இருக்கு. நீ கெட்டவன் அப்படின்னு உங்களை சொல்லிட்டா நீங்கள் கில்ட்டிலே இருப்பீங்க. நீங்கள் கில்ட்டிலே இருந்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணுவீங்க. அந்த கோபத்தை எங்கெல்லாம் காட்டுறது தேமோ பிள்ளைங்க மேலே காட்டுவீங்க, புருஷன் மேலே காட்டுவீங்க, எல்லார் மேலேயும் காட்டுவீங்க. வி ஆர் குட் பீப்புள். இந்த பொதுப்புத்திலேருந்து வெளியில் வாங்க. ஆறு பிள்ளைகள் இருந்த காலத்தில் அப்பாக்கள்கிட்ட இவ்வளோ பொருளாதாரம் கூட இல்லை. பாவம் காலையில் போவார், நைட்டு வருவார், தூங்கிட்டு இருக்கவங்கலாம் மயிரில் தூக்கி போட்டு ஆளுக்கு ஒரு வாய் மிச்சர் அள்ளி போடுவார், அரை தூக்கத்தில் வாணி ஊற்று அதை தின்னுட்டு போவோம் நம்ம. இன்றைக்கி அப்படி இருக்கீங்களா? ஒத்த பிள்ளைக்காக அவ்வளோ பேர் அத்தனை வேலை பார்த்துட்டீங்க, நீங்கள் இப்படி கெட்டவர்களாக இருக்க முடியும்? ஆனால் புதுப்புத்தி அப்படி சொல்லு, இந்த காலத்து பசங்களே மோசமானவன். ஏன்னா அவங்களுடைய அறிவு மட்டத்தில் இல்லாத சோசியல் மீடியாவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், இப்போது இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அந்த காலம் அது ஒரு மாதிரி நல்லதாக இருந்துச்சு. சமீபத்தில் நண்பர் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், நான் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார், அவரை அழைச்சி கூட நான் பேசினேன். அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சு, லைஃப் எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு. அது ஒரு நல்ல காலம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம எப்போவுமே நினைக்கிறோம் நமக்கு அடுத்த காலம் மோசமானதுன்னு நினைக்கிறேன். இந்த காலத்து பசங்களே இப்படி தான். நீங்கள் 90களில் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன இந்த காலத்து பயிரெல்லாம் எப்படி இருக்காங்க, பொறுக்கித்தனம் பண்ணித்தராங்க, நாமெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அப்பாக்கெல்லாம் வீட்டில் ஒன்று சொல்லாமல் தெரியுமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிமாங்க. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அவ்வளோ கன்றாவியான ஸ்டோரி, அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணுவாங்க. பசங்களை திருத்துறதுக்கு அப்பாட்ட இருக்க ஒரே ஸ்டோரி அது மட்டும்தான், நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிம்பார். இந்த சீனில் அம்மா இருப்பாங்க, அங்கே பையன் இருப்பான், பொண்ணு இருக்கும், இவர் ஏதோ தவறு செஞ்சுருக்கார் அப்படின்னா அவருடைய நாஸ்ட்ராலஜி கதைகளை பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்ல ட்ரை பண்ணும். அப்பையும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்னா, நீ மோசம், நான் அந்த காலத்தில் இப்படி இருந்தேன்னு சொல்கிறது வழியாக நீ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, நீ மோசம், ஏன்னா நான் மோசம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த தலைமுறையே மோசம்னு என்று சொல்லி கொடுத்துறாங்க. பொதுப்புத்தியில் இருக்கேன், பூட்டை நான் திறக்கலை, சாவி என் கையில் இல்லை, பக்கத்தில் போய் பார்க்கல, ஏன் பிள்ளையும் மோசம் டக்குன்னு அந்த சீனை தான் அப்பா ஓப்பன் பண்ணுவார். அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னோடனையும் அங்கே 3 பேர் இருப்பாங்க, பையன் இருப்பான், பொண்ணு இருக்கும், அம்மாவும் இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இனிமேல் பசங்கள்லாம் அந்த சீனில் முதல்ல டக்குன்னு வெளியில் போகிறது உங்கள் அம்மா தான் வெளியில் போவாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில்ன்னு சொல், ஏன்னா ஃபஸ்ட் நைட்டில் ஆரம்பித்த கதை அது, அப்போ கேட்ட கதை, அதனால் இந்த அம்மா வெறுப்பாயிருவாங்க. அந்த கதையை கேட்டால் பசங்க தான் வெறுப்பாக தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னை போலவே என்னுடைய பிள்ளை வாழ வேண்டும், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். நோ, உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரி வாழணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அவர்கள் நேர்வு தேர்வு வேறு,
உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு அவர்கள் வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது. அவனுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, அவனுக்கு இருக்க எக்ஸ்போஷர், அவனுக்கு இருக்க நல்லது கெட்டது. அப்போ உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளை நல்ல பிள்ளை என்று ஒரு முத்திரை குத்துறோம்.